எப்படி தங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த பாரதிய ஜனதா ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்ற விஸ்வ இந்து பரிஷத் மாணவர்களிடையே தங்களுடைய கொள்கையை கொண்டு செல்ல அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அதே மாதிரி மகிழா அமைப்பு இளைஞர் அமைப்பு ஏகப்பட்ட அமைப்புகளை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி சொல்வார்கள் அதற்கு எங்களுக்கும் சம்மந்தமில்லை. தொன்று தொட்டு யாரு சமூக ஆதிக்கவாதிகளாக இருந்தார்களோ அவர்களே இந்த சுதந்திர இந்தியாவிலும் ஆட்சிமை செய்கிறார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு பக்கச்சார்பாகவே நடந்து கொள்வதும் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவர்களே காரணமாக இருப்பதும் அடிச்சு ஒடடா மண்டைய அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்றான் அப்படின்னா அதற்கு காரணம் மேலேயும் அதற்கு அடுத்த நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கூடத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அதிகாரமிக்க பதவிகளில் எல்லாம் அவர்களாகவே இன்று வரை வியாபித்திருப்பதற்கு காரணம் இதுதான். ஒன்று சாதிய மூலம், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் மூலம். கரெக்டா புள்ளி வைப்பான், இவன் நம்பாள் இல்லை, அவருக்கு பேர் அண்ணாதுரை இருந்தது, அவருக்கு பேர் கருணாநிதின் இருந்தது, அவருக்கு பேர் ராமசாமி இருந்தது, அந்த பொண்ணுக்கு பேர் மாரியம்மாள் என்று இருந்தது, கண்ணகி என்று இருந்தது, அதனால கீழே போயிட்டாங்க அப்படின்றது அந்த பேட்ச்ல நடந்த இன்டர்வியூல யாரு உட்காந்தான் இன்டர்வியூவரா அப்படின்ற இடத்துல தான் பார்க்கணும். அதில் அஞ்சு நாள் அவாளர் தான் முடிஞ்சு போச்சு கதை. வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டினுடைய அரசு பணிகளில், இந்திய அரசு பணிகளில் தங்களுடைய கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர்களை உருவாக்கி திணிப்பதில் ஆர்எஸ்எஸ் இயக்கம், ராஷ்டிரிய சுயம் சேவக் இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கண்டுள்ளது என்பதனை வருத்தத்துடன் நாம் சொல்லிக் கொள்கிறோம். கர்நாடக அரசினுடைய முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னார். இந்த நாட்டினுடைய பொதுத்துறைகளில் நிர்வாகத்தில், ஆட்சி நிர்வாகத்தில் 4000 மேற்பட்ட அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அது எவ்வளவு அபாயகரமானது என்றும் சொல்லிவிட்டு அது தொடர்பாக அவர் மீது கண்டனங்கள்லாம் வந்தபோது, இதை நான் எங்கிருந்தோ சொல்லவில்லை, கொரோனா காலத்தில் சும்மா இருக்கும் பொழுது நான் பல்வேறுபட்ட புத்தகங்களை எல்லாம் படித்தேன், அதிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒரு விடயம் இது, மற்றபடி எந்த ஒரு இயக்கத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய கொள்கைகளின் மூலம் அந்த பயிற்சி அளிக்கப்பட்டு கொள்கை கூடங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு 4000 பேர் இந்திய அரசு பணிகளில் உயர் நிலையில் இருக்கிறார்கள் என்று மறுபடியும் அடித்து கூறினார். அது பொதுவாக இந்த நாட்டினுடைய பத்திரிகைகளில் ஒரு ஆழமாக பார்க்கப்படவில்லை. ஆனால் இப்படியான கல்விக் கூடங்களை கைப்பற்றி தங்களுடைய கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் அந்த விஷ விதையை விதைத்து அதன் மூலம் தங்களுடைய கொள்கை வயப்பட்டவர்களை உருவாக்கி இந்த நாட்டை பல்வேறுபட்ட படிநிலைகளிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஆழ்ந்த நோக்கத்தினை, திட்டத்தினை நாம் கண்டு, எங்களை போன்றவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி ஆழ்ந்த புரிதல் உள்ளவர்களுக்கும் தெரியும். எப்படி தங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த பாரதிய ஜனதா, அதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்ற விஸ்வ இந்து பரிஷத், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீர்களானால் மாணவர்களிடையே தங்களுடைய கொள்கையை கொண்டு செல்ல அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அதே மாதிரி மகிழா அமைப்பு, இளைஞர் அமைப்பு, ஏகப்பட்ட அமைப்புகளை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி சொல்வார்கள் அதற்கு எங்களுக்கும் சம்மந்தமில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி அவர்களால் ரகசியமாக உருவாக்கப்பட்டு ஒரு தனித்த ஒரு அமைப்பாக, ஒரு அறக்கட்டளையாக இயங்கி வருவதுதான் சங்கல்ப் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு. இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு, இந்தியாவினுடைய ஆட்சிப்படி தேர்வுகளுக்கு வரக்கூடியவர்களை தெரிவு செய்து பயிற்சி அளித்து அவர்களை அந்த பணியில் அமர்த்துகிறது, அமர்த்த உதவுகிறது. அப்படியே 1986 இருந்து அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த 34 ஆண்டுகளில் தான் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவர்கள் சொல்றதை போல 4000 மேற்பட்டவர்களை அவர்கள் பணியமர்த்தியிருக்கிறார்கள். அப்படி இவர்களால் பணியமர்த்தாத மற்ற மேல்சாதியினர் மட்டும், அதுவும் அந்த உயர் சாதியினர் மட்டும் இவர்களுடைய கொள்கை வைப்பட்டவர்களா இல்லையா என்று கேட்டால் அது வேறு கதை, அது வேறு. ஆனால் இவர்களுடைய
அந்த பயிற்சி திட்டத்தின் மூலம் அந்த பயிற்சி பட்டறையில் தகுதி பெற்றவர்கள்தான் ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமான அளவிற்கு இந்திய ஆட்சிப் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கடைசியாக 2020 ஆண்டில் நடந்த அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் மீடியா சர்வீஸ் என்று பல்வேறுபட்ட 759 பேரில் இந்த சங்கல்ப் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கல்ப் ஃபவுண்டேஷன் நடத்திய அந்த பயிற்சி பெற்றவர்கள் மட்டும் 466 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 759 பேரில் 466 பேர், அதாவது 61 விழுக்காடு இவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அக்கார்டிங் டு இட்ஸ் வெப்சைட், அந்த இணையதளத்திலிருந்தே ஆஸ் மெனி அஸ் 649 கேண்டிடேட்ஸ் ஹட் என்ரோல்டு ஃபார் த ஐஜிபி. 649 பேர் அந்த இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்கு, ஐஜிபிக்கு அவர்கள் பதிவு செய்தார்கள். அதில் பார்த்தீர்களானால் இன்றைக்கு இந்த அளவிற்கு 466 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதேபோல 2017 ஆண்டு இவ்வாறு தேர்ச்சி பெற்றவர்கள் 689, அதாவது 1099 பேரில் 1089. 2016 ஆண்டில் 1078 பேரில் 648 பேர். 2015 ஆண்டில் 1236 பேரில் 670 பேர். இந்த சங்கல் ஸ்பெஷல் இன்டர்வியூ ப்ரோக்ராமிலிருந்து தேர்ச்சி பெற்று அதற்கு வந்தவர்கள். இப்படி கடந்த 34 ஆண்டுகளாக இவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை உருவாக்கி அதன் மூலம் தேச உணர்வுள்ளவர்களாக அவர்களை மாற்றி இந்திய ஆட்சிப் பணிக்கு அனுப்புகிறார். ஏன் நரேந்திர மோடி அவர்களால் தங்களுடைய கொள்கைகளை மிகச் சுலபமாக நடைமுறைப்படுத்தி கார்ப்பரேட்டுக்கும் இந்துத்துவ கொள்கையாளர்களுக்கும் திருப்தி அடையும் வகையில் சாதிக்க முடிகிறது என்றால், அதற்கு காரணம் இந்த 34 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மையத்தின் மூலம் அவர்கள் அனுப்பி வைத்த அதிகாரிகள் ஏராளமானோர் இன்றைக்கு உயர்நிலைக்கு வந்திருப்பதுதான் என்று நாம் முடிவு கூற முடியும். ஆக இந்த ஜனநாயக நாட்டில், மதச்சார்பற்ற ஜனநாயக இந்திய குடியரசில், அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கரமே செயல்படுகிறது, ஆட்சிப் பணிகளை செய்கிறது. அதனால்தான் பல இடங்களில் பார்த்தால் அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்றவர்கள் இவர்களெல்லாம் ஒரு பக்கச்சார்பாகவே நடந்து கொள்வதும், இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவர்களே காரணமாக இருப்பதும், அடித்து ஒடடா மண்டைய அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்கிறான் அப்படின்னும்னா அதற்கு காரணம் மேலேயும் அதற்கு அடுத்த நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கூடத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் என்று நாம் விட்டுவிட முடியாது. என்றால் நமது நாட்டினுடைய தலைவர்கள் பலருக்குமே இது தெரியாது. யூபிஎஸ்சி என்றால் அது ஒரு சுதந்திர அமைப்பு, அந்த அமைப்பு தான் நடத்துகிறது, தேர்வை நடத்துகிறது, அதுதான் நேர்காணலை நடத்துகிறது. எனவே அதிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி அவருடைய திறனை எல்லாம் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரே அப்படிப்பட்ட நேர்காணலில் இருந்த அந்த உயர் சாதியினர், குறிப்பாக பிராமணர்கள், எப்படி அவர்கள் அந்த மதிப்பெண் கொடுப்பதில் தங்கள் ஆட்களுக்கு ஒரு மதிப்பெண்ணும், அதைவிட சிறப்பாக செய்திருந்தாலும் மற்ற மாணாக்கர்களுக்கு, தேர்ச்சியாளர்களுக்கு குறைத்தும் மதிப்பெண்கள் வழங்கி அதன் மூலம் அந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்று வரக்கூடிய, அதாவது அந்த இட ஒதுக்கீட்டில் யாருக்கு எதை தருவது என்று வரும்பொழுது அவர்களினுடைய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கே அந்த உயர் அதிகாரமுடைய பதவிகளுக்கு சென்று சேரக்கூடிய வகையில் அவர்களுக்கு உதவினார்கள். இந்த மதிப்பெண்கள் கொடுப்பதிலேயே அதை செய்தார்கள். இதற்கெல்லாம் எனக்கு ஆதாரம் இருக்கிறது.
இங்கிருந்து போன ஒரு தேர்ச்சியாளர், அவருடைய பேர் அண்ணாதுரை. அவர் நேர்காணலுக்கு போயிருக்கிறார். எஸ் மிஸ்டர் பி சீட்டட் என்றார். பொதுவாக அவருடைய பெயரை சொல்லி அவரை அமர சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே இருந்த அந்த அதிகாரிக்கு அந்த பெயரை கண்டாலே பிடிக்காதாம், கேட்டாலே பிடிக்காதாம். அதை பக்கத்தில் இருப்பவரே சொல்லியிருக்கிறார். பிறகு நடந்திருக்கிறது, சிரித்திருக்கிறார்கள் அந்த பெயரை கேட்டு. எதற்கு இந்த பெயரை உங்கள் அப்பா வைத்தார் என்றெல்லாம் சொல்லி எள்ளி நகையாடி இருக்கிறார்கள். பிறகு அந்த நேர்காணல் நடந்திருக்கிறது. இவர் சிறப்பாகவே பயிற்சி எடுத்துக்கொண்டு போனவர், சங்கல்பில் அல்ல, தனியாகவே போனவர். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் ஐஎஃப்எஸ் ஆகும், ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், இந்தியன் மீடியா சர்வீஸ்க்கு வந்துட்டார். ஏன் இது அப்படி மார்க்கை குறைச்சி போட்டாங்க? இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி கூட சொல்லுது, இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லுது, இப்படியெல்லாம் ப்ரமோஷனில் வந்துட்டு இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னு கேட்குறாங்களே, உங்களுக்கு தெரியாது. அந்த உட்கார்ற ஒரு ஒருத்தனும் அவர்களுடைய தனித்த மதிப்பீட்டு அறிக்கையை எழுதக்கூடியவர்களும் கரெக்டாக புள்ளி வைப்பான், இவன் நம்பாள் இல்லை, அதுக்குன்னே புள்ளி வச்சுட்டு போவான், முன்னேற முடியாது. எனவே ஏன் இடஒதுக்கீடு மட்டுமல்ல, ஏன் ப்ரமோஷன்லையும் இதை செய்யணும் அப்படின்னம்னா இதுக்காகத்தான். இன்னமும் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகார அமைப்பு என்பது அவர்களுடைய கையில் கடினமாக சிக்கி கொண்டிருக்கிறது. அதில் யாரும் சட்டென்று மேலே வந்துட முடியாது. எனவே அதிகாரமிக்க பதவிகளில் எல்லாம் அவர்களாகவே இன்று வரை வியாபித்திருப்பதற்கு காரணம் இதுதான். ஒன்று சாதிய மூலம், இன்னொன்று ஆர்எஸ்எஸ் மூலம். இந்த ரெண்டு மூலங்களும் தகர்க்கக்கூடிய ஒரு அரசியல் உருவாகவில்லை. காங்கிரஸ் இதற்கான கட்சியே அல்ல. அதுவும் இதே போல ஒரு பிராமணோ ஃபியூடல் பார்ட்டி தான், அங்கேயும் அதனுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். எனவேதான் சொல்றது, பாஜகவிற்கு காங்கிரஸ் மாற்று கிடையாது என்று என்னை போன்றவர்கள் அடித்து சொல்வதற்கு காரணம், அவங்க கண்டுபிடிச்சு அவங்க உருவாக்கி வச்ச கொள்கையை தானே இவங்க கடைபிடிக்கிறாங்க. என்ன மோடி வேகமாக செய்கிறாரு, அதான் உங்களுக்கு தயக்கம் இருந்ததுன்றாரு. அதான் நான் சொன்னேன், காங்கிரஸும் பயந்து செய்வான், இவர் பயப்படாதே செய்கிறாரு. ஆக காரணம் இந்த செட்டம். அது சமூகத்தினுடைய அந்த உயர் பிரிவினரை, அவர்களுடைய அபிலாஷைகளை, ஆசைகளை அது பிரதிபலிக்கிறது. எனவேதான் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இதில் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும், தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும், படுகுடியினராக இருந்தாலும், அவர்களுக்குரிய அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு மட்டுமே போராது, அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லையும் அது இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். இது நல்ல ஒரு சமூகவியலில் ஆழ்ந்த புலமை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய நீண்ட கால சட்டப்பணியில் இருந்த அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீதிபதிகளாக வந்தவர்களுக்கு தெரியாது. இது எடுத்து சொல்லவும் முடியாது. இப்போ இன்டர்வியூவில் இப்படி மார்க் போட்டாங்க, இதுக்காக தான் மார்க் போட்டாங்கன்னு நிரூபிக்க முடியுமா சொல்லுங்களேன் பார்ப்போம். அவருக்கு பேர் அண்ணாதுரை இருந்தது, அவருக்கு பேர் கருணாநிதின் இருந்தது, அவருக்கு பேர் ராமசாமின் இருந்தது, அவங்க அந்த பொண்ணுக்கு பேர் மாரியம்மாள் என்று இருந்தது, கண்ணகி என்று இருந்தது, அதனால் கீழே போயிட்டாங்க அப்படின்றது அந்த பேட்சில் நடந்த இன்டர்வியூவில் யார் உட்காந்தான் இன்டர்வியூவரா அப்படின்ற இடத்துல தான் பார்க்கணும். அந்த பேனலை பார்த்தா தான் தெரியும். அதில் அஞ்சு நாள் அவாளர் தான் முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் இன்றைக்கி நடக்குது. எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாதிய ஆதிக்கம் அந்த மனப்பாங்கு, இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த ஆதிக்க நிலையை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு நீட்சியாக இருக்கக்கூடிய சங்கல்ப் இன்ஸ்டிடியூட் ஃபவுண்டேஷன், இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் ஒருவர் தான் இப்படி. இந்த சங்கல்ப் இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு ஒரு தடவை உரை நிகழ்த்தினவர் தான் அமித்ஷா போய் உரை நிகழ்த்திருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கார் ஆர் என் ரவி, அவரும் போயிட்டு உரை நிகழ்த்திருக்கிறாரு. அந்த விவரங்களை எல்லாமே நான் ஒரு இணையதளத்தில் பார்த்தேன். அந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது பிரிண்ட்லேயும் இருக்குது, இன்னொன்றுலேயும் இருக்குது, ஏகப்பட்ட இணையதளங்கள் இதை பற்றி செய்தியெல்லாம் இருக்குது. சங்கல்ப் ஃபவுண்டேஷன் போட்டு பாருங்கள், எல்லா விவரங்களும் தெரியும். ஆக இந்த நாடு ஏன் ஜனநாயக நாடு, குடியரசு, மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு என்று சொன்னாலும் கூட அவ்வாறு ஏன் இயங்கவில்லை என்பதற்கு காரணம், தொன்று தொட்டு யாரு சமூக ஆதிக்கவாதிகளாக இருந்தார்களோ
அவர்களே இந்த சுதந்திர இந்தியாவிலும் ஆட்சிமை செய்கிறார்கள். கவர்னன்ஸ் அவருடைய கையில் தான் இருக்கிறது. அதுதான். அப்புறம் இந்த கலெக்டர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், அந்த கலெக்டர் அந்த ஜாதியை சேர்ந்தவர், அந்த மனப்பான்மை அவர் வெளிப்படுத்துறாருன்னா மேலேயே இதானே இருக்கு. அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? அதனால்தான் ஆட்சி அதில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் செய்தாலும் கூட அதிகாரத்தை திணிப்பவர்கள் அவர்களாகவே இருக்கின்றார்கள். அதைத்தான் கவனிக்கணும். அதை அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து ஆட்சியாளர்களின் மீது, மாநில அரசுகளின் மீது திணிப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் இன்றைக்கு ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக திஸ் இஸ் அ நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை தாண்டி இந்தியா எதையும் வந்துட்டு வெளியில் சாதிச்சிட முடியாது. அதனால தான் இந்த நாடு நொண்டி அடிக்கக்கூடியதற்கு காரணம் அதுதான். அதற்கு உழைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லை, அதனுடைய வலி தெரியாது, தொழிலாளர்களை பற்றி அது அறியாதது, அது உண்மத்த கும்பல். அது இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு சிறு வணிகர்கள் இவர்களை பற்றியெல்லாம் தெரியாது. அது அன்றைக்கு எப்படி வாழ்ந்ததோ அதே போல இன்றைக்கும் வாழ்கிறது. அன்றைக்கு வெள்ளைக்காரனுடைய ஆட்சி, இன்றைக்கு மனுநீதியாளர்களுடைய ஆட்சி என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசியலை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இல்லை. எல்லாம் ஊழலில் சிக்கி, மற்ற விடயங்கள் எல்லாம் சிக்கி அடிமைப்பட்டவர்கள். இவர்களால் அந்த ஆதிக்கத்தை நொறுக்கவே முடியாது. அப்போ தான் சொல்கிறோம், ஒரு புதிய அரசியல், விரிவான அரசியல், மிக பலமான அரசியல் ஒன்று உருவாக வேண்டும். அது மட்டும்தான் இந்த ஆதிக்கத்தை தகர்க்க முடியும், ஒரு புதிய நாட்டை உருவாக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.